சென்னை காலநிலை செயற்பாட்டு குழு இந்த புகைப்பட கண்காட்சி நிகழ்வை, ஓவிய கண்காட்சி நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அதானி துறைமுகம் தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கான ஒரு நல்ல முயற்சி. பல்வேறு இளைஞர் குழுக்கள் ஒருங்கிணைந்து இந்த அளப்பரிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நாங்கள் சுற்றி பார்த்திருக்கிறோம். அந்த பகுதி எவ்வளவு அழகியல் சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது, அங்கு வாழக்கூடிய மக்கள் எத்தகைய வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிறார்கள் போன்றவற்றை விளக்கக்கூடிய ஓவியங்கள், புகைப்படங்கள் இங்கே ஏராளம் உள்ளன. அதானி துறைமுகம் அங்கே வருமானால் எத்தகைய பாதிப்புகளை பழவேற்காடு சுற்றியுள்ள கிராமங்கள் சந்திக்கும் என்பதையும், அது சென்னை பகுதியையே, சென்னை பெருநகரத்தையே எந்த அளவுக்கு பாதிக்க செய்யும் என்பதையும் விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள், பெரும்பான்மையான அரசியல் கட்சிகள் இந்த திட்டம் வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். போராட்டங்களிலும் பங்கேற்று வருகிறோம். ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திட்டம் தேவையற்றது என்கிற எதிர்ப்பை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறது. மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஒரு முறைக்கு இருமுறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த திட்டத்தை முற்றாக முழுதாக கைவிடவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டுமானால் மக்கள் இது குறித்த விழிப்புணர்வை இன்னும் அதிகம் பெற வேண்டும். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அந்த ஊக்கத்தை தரக்கூடிய வகையில் சென்னை காலநிலை செயற்பாட்டுக் குழு இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இந்த பள்ளி மாணவர்களாக வந்து பார்வையிட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த துறைமுகம் வேண்டாம் என்கிற எண்ணத்தை மாணவர்களிடம் பெறுவார்கள், பெற்றோரிடம் எடுத்துக் கூறுவார்கள். மாணவர்கள் மூலமும் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு உருவாகும் என்று நம்புகிறேன். இப்போ இந்த சனாதனம் வந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊப்பியில் அந்த சாமியார் சொன்னதுபடி இப்போ வந்து நேற்று வந்து மாத்தலாள் மாநிலத்துலேருந்து ஒரு சாமியார் சொல்லியிருக்காரு, அவர் அடித்தா வந்து நான் வந்து 10 லட்சம் ரூபா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு சார். தமிழ்நாட்டில் கவன ஈர்ப்புக்காக ஆளாளுக்கு மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள், உளறி கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் யாரும் தலையை வெட்டிவிட முடியாது, தாக்குதல் நடத்திவிட முடியாது. இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் நீண்ட காலமாக நம்முடைய முன்னோர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மகாத்மா ஜோதிபா பூலே போன்றவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இது இப்போது தொடங்கிய யுத்தம் அல்ல. கௌதம புத்தர் காலத்திலிருந்தே சனாதன எதிர்ப்பு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இது இன்னும் விரிவான உரையாடலுக்கு உட்படுத்தப்படும், மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படும், சனாதன சக்திகளின் முகத்திரை கிழியும். இது இந்து சமூகத்தினருக்கு எதிரான கருத்து அல்ல, சனாதன சக்திகளுக்கு எதிரான ஒரு யுத்தம்தான். சனாதன சக்திகள் என்றால் இந்த பாகுபாட்டை நியாயப்படுத்தக்கூடியவர்கள், சமூகத்தில் நிலவக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு இடையிலான பாகுபாட்டை, வர்ண பாகுபாட்டை, சாதிய பாகுபாட்டை நியாயப்படுத்தக்கூடியவர்கள், அதை இருக்க வேண்டும், நிலைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பிற்போக்கு சக்திகள். இத்தகைய பாகுபாடுகள் களையப்பெற்று ஜனநாயகம் மலர்ந்து மக்களிடையே சகோதரத்துவமும் சமத்துவமும் உருவாக வேண்டும் என்று விரும்புகிற முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள், ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு மக்களிடத்தில் அதிக வரவேற்பை பெற்று வருகிறார்கள். எனவே சனாதன சக்திகளின் உண்மை முகம் அம்பலப்படும். பிரதமரும் இப்படி பேசியிருப்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது. அவரும் எலெக்ஷன் தேர்தலை ஒட்டித்தான் இதை பேசுகிறார். தேர்தல் நெருங்குகிறது என்பதனால் தேர்தலை ஒட்டி இந்தியா கூட்டணியை எப்படியாவது பிளவுபடுத்தி விட வேண்டும், இந்த கூட்டணிக்கு உள்ளே இருக்கிற கட்சிகளுக்கு இடையிலே முரண்பாட்டை உருவாக்கி ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று அவர்கள் கனவு காணுகிறார்கள். அவர்கள் கனவு பலிக்காது. இந்த மத்திய அமைச்சர்களாக கூட வந்து நம்ம உதயநிதி மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. அதை பற்றி அதற்கு ஏற்கனவே உதயநிதி அவர்கள் பதில் சொல்லிவிட்டார், சட்டப்படி நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்.
இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த அரசியல் தான் சத்தினால அந்த இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லை, இதுக்காக தான் அவங்க பண்ணாலும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் அரசியலுக்கான நாடகம் இவங்க வந்து நடவடிக்கை இப்போ வந்து அது உதயநிதி ஸ்டாலினும் சரி நம்ம சேகர் பாபுவும் சரி அவங்க வந்து பதவி விலக வேண்டும்னு சொல்லிட்டு கருணாகரன் வந்து நம்மளுக்கு முன்னாள் ஆளுநர் வந்து இப்போ இப்போ மனு கொடுத்துருக்காரு அது கொடுத்துருது இப்போ கருணாகரன் கொடுத்தாரு எனக்கு ஆளுநர் துணைத்தலைவர் சார் கருணாகரன் இந்த பதவி விலக வேண்டும்னு சொல்லிட்டு மனு கொடுத்தாரு எனக்கு அரசியல் பண்ணுறாங்க அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாது வடநாட்டில் அவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கும் ஆனால் இறுதியில் ஜனநாயக சக்திகள் தான் வெற்றி பெறுவோம்.